ஹாய், வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு, அதாவது இந்த மாதம் நமக்கு சஷ்டி விரதம் வருது இல்லையா, நமக்கு மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை விட ரொம்பவே பலன் தரக்கூடியது இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய 5 நாட்கள் தொடர்ச்சியாக நம்ம இருக்க போகிற சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதம் போன வருடம் அதுக்கு முந்தின வருடம்ல வந்து சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பெற்றவர்களுடைய அனுபவங்களை நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கு, 100% உங்களுக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் முறையாக இந்த சஷ்டி விரதத்தை இருந்தீங்கன்னா, சஷ்டி விரதம் இருந்துட்டால் எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு இந்த வருடம் நீங்கள் இருக்காதீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற முறையில் இந்த விரதம் இருங்க, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது ஏற்படும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த தோழியோட கமெண்ட் வந்து பாருங்கள். நீங்கள் கூறியது போலவே சஷ்டியில் விரதம் இருந்து எங்களுக்கு முதல் குழந்தையாக இரட்டை ஆண் குழந்தைகள் வைகாசியில் பிறந்தது அம்மா. மீண்டும் இந்த விரதத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகும் ஒரு ஆண் குழந்தை சஷ்டி அன்று பிறந்தான் அம்மா. எங்கள் இஷ்ட தெய்வமான அந்த முருகனை எங்கள் மூச்சுள்ள வரை வணங்கி கொண்டிருப்போம் அம்மா. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, நன்றி அம்மா. இப்போ இந்த பதிவு எதற்காகனா, சஷ்டியில் இருந்தால் குழந்தை வந்துடுமா அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய தோழிகளுக்கான இந்த ஒரு பதிவு. அடுத்த தோழி கூறியிருப்பது, சஷ்டி விரதம் இருந்து எனக்கு பெண் குழந்தை பிறந்தது ஓம் சரவணபவா. 2015 நவம்பரில் விரதம் இருந்தேன். 2016 ஜூலையில் மகன் பிறந்து இன்று பள்ளி செல்கிறான். அன்று 7 நாள் விரதம், அன்னம் தண்ணீரின்றி சிறிது பாலுடன் இருந்தேன். முருகன் என் குளம் தழைக்க வைத்துள்ளார். இது வந்து 2 தோழிகளோட கமெண்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது, இன்னும் நிறைய தோழிகள் இந்த சஷ்டி விரதம் இருந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி இப்போ வரைக்குமே அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. பிறந்த அந்த குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அறிவு கூர்மையுடன் தாய் தந்தையோட சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்குது. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, என்னால் வந்து தேடி தேடி எடுக்க முடியல. சந்தேகங்கிறது இல்லாமல் முழுமையாக முருக கடவுளை நம்பி இந்த விரதத்தை இருங்க, நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சலும் கிடைக்கும். இது என்னுடைய வாழ்விலும் நடந்த மிகப்பெரிய மிக சிறந்த அதிசயம் ஒன்றினே சொல்லலாம். நான் சொல்லி நிறைய பேருக்கு இந்த விரதம் அவங்க கடைபிடிச்சு குழந்தை வந்து தரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்க. அடுத்த பதிவில், என்ன மாதிரியான விரதம் இருந்தால் உடனே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எந்த நாள் என்ன கிழமை அப்படிங்கிற விஷயத்தில் நான் அடுத்த பதிவில் வந்து கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் முருகனுடைய பேர் அருளோட கண்டிப்பாக நிச்சயமாக மகிழ்ச்சல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.